ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்டிகே டென்சே ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் எபிசோட் 3 அப்படின்னு நீங்கள் மற்ற சொல்லலாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய ஒரு அண்டர்வேர் எடுத்து ப்ரே பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஜெனிஸ்தை தான் கட்டுறாங்க, அவளும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கான். இதை பார்த்த பாலும் அங்கே போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்கான். இவங்களும் இப்படி டைம் அவுட் இருக்கும்போது நம்மளுடைய வந்துட்டு மாம் டேட் இதை கேட்ட இவங்களும் இவங்களோட என்ஜாய்மெண்ட்டை அப்படியே நிறுத்திடுறாங்க. ரூடியஸும் கேட்குறான், இந்த மாதிரி மாம் டேட் நான் வந்து வெளில போகலாமா, நம்ம பாலம் அவசரத்தில் நீ வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, ரூடியஸ் வந்து நீங்கள் முதல் முறையாக வெளில போகிறான், நம்ம பாலம் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இதை நினச்சி தான் கவலைப்பட்டுருந்தேன், நான் வந்து என்ன வச்சேன்னா அவன் இப்படியே உள்ளே இருந்தால் அவன் வந்து வீக் ஆகிடுவான்னு நான் கவலைப்பட்டுருந்தேன். அதுவும் இல்லாமல் டைம் வந்து டக்கு டக்குன்னு ஓடுது. இதை கேட்ட நம்ம ஜெனித்தோம், ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு அவங்களும் ஆமாம் போடுறாங்க. இவங்களும் இப்படி பேசினு இருக்கும்போது நம்ம ரூடியஸும் அவங்க போயிட்டு, நீங்கள் இந்த மாதிரி தான் என்னை பற்றி நினைக்கிறீங்களா அப்படின்னு அவனை கேட்குறான். இதை கேட்ட அவங்க அப்பாவும், இல்லைப்பா நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை நினச்சி தான் நான் கவலைப்பட்டுருந்தேன். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், உங்கள் பையன் புத்திசாலினா நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, இல்லை இல்லை நான் கவலைப்படல, நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது, நீங்கள் இப்படி சொல்லணும், கிரேட்டர் ஃபேமிலியை நீ தான் கிரேட் ஆக்கணும். இதை கேட்ட நம்ம பாலம் அவனை வந்து தூக்கி வச்சுக்கிறான். இதை கேட்ட நம்ம பாலம், நீ வந்து இப்படி நினைக்கிறேன்னா இன்றைக்கி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு எத்தனால. நம்ம ரூடியஸும், நான் வந்து கண்டிப்பாக எத்தனடுவேன், அதாவது நம்ம அம்மா மாதிரி ஒரு பொண்ணை நான் தேடுவேன். இதை கேட்ட அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. சீனில் நம்ம பால் நம்ம ரூடியஸை ஒரு சைடாக எடுத்துன்னு போயின்னு அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி ஆம்பளை எதுக்கு தெரியுமா ஸ்ட்ராங்காக இருக்கான். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், ஆ தெரியும், நம்ம பாலும் சொல்கிறான், நீ யாரெல்லாம் சந்திக்கிறியோ அவங்க கூட நல்லபடியாக பழகு, ஏன்னா ஒரு ஆம்பளையோட பவர் எல்லாருக்கும் காட்டுறதுக்கு இல்லை. இதை கேட்ட நம்ம ரூடியஸும், ஆமாம் நம்ம வந்து கேர்ள்ஸ் கீழே சீன் ஓட்டுறதுக்கு அதுக்கு தானே. இதை கேட்ட நம்ம பாலும், ஆமாம் இல்லை இல்லை அப்படி இல்லை நம்ம ரூடியஸும், எனக்கு வந்து புரியுது எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு தான் பவர் இருக்குது. இதெல்லாம் கேட்ட நம்ம பாலும் ஆமான்னு சொல்கிறான், ஆனால் அவனோட மூஞ்சி தான் சரியாக இருக்காது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இதை பார்த்த நம்ம ஜெனித்தும் பால் கீழே சொல்கிறான், இந்த மாதிரி இவன் வளரும் போது ஒரு நல்ல பையனாக தான் வளருவான். நெக்ஸ்ட் சீனில் இவனும் ஜாலியாக அங்கங்கேன்னு சுற்றுறான். இவனும் சுத்தும் போது யோசிச்சு பார்க்குறான், நான் இந்த மாதிரி நன்றி சொல்லணும்னா நம்ம ராக்ஸிக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா நான் அவளால் தான் இங்கே சுத்த முடியுது என்னால். இவனும் இப்படி சுற்றி நிற்கும்போது இவனும் கவனிக்கிறான், அங்கே பார்த்தா மூணு பசங்க ஒரு பையன் மேலே கல் வச்சுன்னு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ரூடியஸும், எங்கேயுமா அப்படின்னு அவனும் யோசிச்சுன்னு இருக்கான். அப்போ தான் அந்த பையனும் கல்லெடுத்து அந்த பையன் மேலே அடிக்கலன்னு நிற்கிறான். அந்த பையனை பார்த்து இவனும் ரொம்ப கோவமாயிடறான். இவனும் அவனோட புக்கை சைடாக தூக்கி போட்டு அவனோட மேட்ச் வச்சு அவன் அடிக்கிறான். நம்ம ரூடியஸும் அவன் மேலே அடிச்சுட்டு சொல்கிறான், நீங்கள் வந்து மூணு பேர் ஒருத்தவங்க மேலே அடிக்கிறீங்க வெக்கமாக இல்லை. இதை கேட்ட அந்த பசங்களும், ஏய் நீ அந்த நைட்டோட பையன் தானே இப்படின்னு அவங்களும் இவன் மேலே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்க என்ன தான் நம்ம ரூடியஸ் மேலே கல் தச்சாலும் அது ஒன்று கூட நம்ம ரூடியஸ் மேலே படவே இல்லை. இதனாலேயே நம்ம ரூடியஸும் அவனோட வாட்டர் பால் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க மேலே பயங்கரமாக வாட்டர் பால் அடிக்கிறான். இதை பார்த்த அந்த பசங்களும், இவனை வந்து நம்மளால் தோக்கடிக்க முடியாது இப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி இவனை நம்மளால் தோக்கடிக்க முடியாது, அதனால நம்ம இங்கேருந்து போயிடலாம் இப்படின்னு இவங்களும் போகிறாங்க. இவனும் அந்த பையனை பார்த்து, ஹேய் உன்னால் இங்கே வர முடியுமா, இதை பார்த்த அந்த பையனை திரும்ப, இதை பார்த்த ரூடியஸும், ஹேய் இந்த பையன் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்கான், சொல்ல போனால் இதெல்லாம் முடியோட வேலை தான், இதெல்லாம் உங்களுக்கு போக போக எபிசோடில் புரியும். நம்ம ரூடியஸும் அந்த பையனை பார்த்து யோசிக்கிறான், இந்த மாதிரி இப்போ மூணு பேர் கையில் அடி வாங்கியிருக்கேன்னா இவன் ஒரு அப்பாவியாக தான் இருப்பான். நம்ம ரூடியஸும் ஒரு வாட்டர் பால் அவனோட கையில் உருவாக்கலாம். இதை பார்த்து அந்த பையனை ஓட பார்க்குறான். இருந்தாலும் நம்ம ரூடியஸும் அவனை பிடிச்சி அந்த வாட்டர் பாலை வச்சு இருக்கிற ஆளுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறான். இவனும் க்ளீன் பண்ணிருக்கும் போது இப்போ தான் நம்ம ராக்ஸி சொன்ன வார்த்தையும் ஞாபகது, இந்த மாதிரி அமரல் கிரீன் ஹேரோட ஒரு ரெட் டைமண்ட் ஸ்டோன் அவன் நெத்தியில் இருந்துச்சுன்னா அவன் கிட்ட ஒண்டி போகக்கூடாது. இதை யோசிச்சு பார்த்து நம்ம ரூடியஸும் அவனோட ஃபோர்ஹெட்டை பார்க்குறான். அங்கே பார்த்தா ஸ்டோனே இல்லை. இப்போ தான் இவனுக்கு ஒரு ரிலீஃபே கிடைக்குது. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ரூடியஸும் அவனோட மேஜிக் வச்சு அந்த பையனோட முடியை காய வைக்கிறான். அந்த பையனும் சொல்கிறான், ஹேய் நீ எதுக்கு என்னை பார்த்து பயிட மாட்டுற, இதை கேட்ட நம்ம ரூடியஸும் என்னோட சென்சே கூட ஒரு டீமன் தான், அப்படின்னா நீ ஒரு டீமனா என்ன. அந்த பையனும் சொல்கிறான், இந்த மாதிரி எதுக்குன்னு தெரியல, எங்கள் அப்பா அம்மா முடியோட என் முடி வந்து மேட்சே ஆகலை இப்படின்னு அவனும் அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவங்க ரெண்டு பேருமே நந்த பையன் இருக்காங்க. அப்போ தான் அந்த பையனும், ஹேய் நீ வந்து எதுக்கு என்னை காப்பாற்றின ஒன்று மணி அதை பற்றியே சொல்லலை. இதை கேட்ட நம்ம ரூடியஸும், எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வீக்காக இருக்கவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணுமா. நம்ம ரூடியஸும் அந்த பையனை பார்த்து கேட்குறான், இந்த மாதிரி நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பியா. ஆனால் அந்த பையன் அதுக்கெல்லாம் ஒன்றுமே கேட்க மாட்டான். அவனை கேட்குறான், இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை இருக்கா அவனுக்கு வீட்டில். இதை கேட்ட அந்த பையனும் இல்லைன்னு சொல்கிறான். நம்ம ரூடியஸும் திரும்பி நின்று அவனை பார்த்து யோசிக்கிறான், இந்த பையன் வந்து ரொம்ப அழகாக இருக்கான், இவன் ஒண்டி வளர்ந்தானா பொண்ணுங்களுக்கு இடையில் இவன் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு பையனாக இருப்பான், நம்ம ஒண்டி இவன் கூடயே இருந்தால் நம்மளுக்கும் ஒரு பொண்ணு வந்து கன்ஃபார்மாக மாட்டோம், இந்த மாதிரி அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். அவனும் யோசிச்சுட்டு, என்னோட பேர் ரூடியஸ், உன்னோட பேர் என்னது. அந்த பையனும் அவனோட பேரை ஃபுல்லாக சொல்லான்னு வருவான். அதுக்குள்ளே அங்கே பயங்கரமான ஒரு காத்தடிக்குது. இதனாலேயே அவனும் சில்ஃபுன்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அவனோட முழு பேர் சில்ஃபுன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் ஒரு ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அங்கே நம்ம ரூடியஸும் சொல்கிறான், வரியா நம்ம விளாட்லாம். இது கேட்ட அந்த பையனும், இது வரைக்கும் நான் யாருக்கூடயே விளாட்னதே இல்லை. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் ரொம்ப சோகமாயிடுறான், ஏன்னா இவன் கூட யாருமே விளாட்னதில்லை. அந்த பையனும் கேட்குறான், இந்த மாதிரி உன்னால் எனக்கு மேஜிக்கை சொல்லித்தர முடியுமா. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் சரின்னு சொல்கிறான். இதனாலேயே அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமாயிடுறான்.
அங்கே வந்து இவங்க ஜாலியாக அவங்களோட டைம் என்ஜாய் பண்ணதுனால அங்கே ரொம்பவே டைம் ஆயிடுது. இதனாலேயே நம்ம ஒரு டேஸும் அந்த பையனை அவனோட வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறான். அவனை எடுத்துன்னு போயிட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து வரான். அவனும் அவனோட வீட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்தா பால் வெளியே உட்காந்துருக்கான். நம்ம பாலும் கேட்குறான், நான் இப்போ எதுக்கு கோமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஒரு டேஸும் யோசிக்கிறான், இந்த மாதிரி ராக்ஸியோட அண்டர்வேரை கண்டுபிடிச்சிட்டாரா என்ன? இல்லை இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரு டேஸும் எனக்கு தெரியல நீங்கள் எதுக்கு கோமா இருக்கீங்கன்னு அவனு கேட்குறான். இன்னைக்கு நடந்த விஷயத்தினால தான் நீங்கள் கோமா இருக்கீங்களா? இதை கேட்டு அவனும் ஆமான்னு சொல்கிறான். இதை கேட்ட நம்ம ரெண்டு ஸ்கூல் நல்லாவே புரியுது. இந்த மாதிரி மூணு பசங்களை இவன் வச்சிருப்பான்ல, அவங்களோட பேரண்ட்ஸாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல. இதனாலேயே நம்ம ரெண்டு ஏதோ ஒன்று சொல்லான்னு வருவான். இதை கேட்ட நம்ம பாலும், ஹேய் நீ முதல்ல மன்னிப்பு கேட்கணும், இவன் இப்படி சொல்லியா நம்ம ரெண்டு கம்மன் இருக்கான். இதை பார்த்த நம்ம பாலும், ஹேய் எதுக்கு நீ கம்மன் இருக்க? இதை கேட்ட நம்ம ரெண்டு நான் வந்து இப்போ ஆன்சர் பண்ணனா, நான் வந்து இப்போ அந்த தப்பை மாறிக்கிறேன் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும், அதனால தான் நான் இப்போ ஆன்சர் பண்ணல. அதுவும் இல்லாமல் உங்கள் பையன் என்ன சொல்கிறான்னு கூட தெரியாமல் நீங்கள் சாரி கேட்குறீங்க, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல? இதை கேட்ட நம்ம பாலும் ஒரே அரை, இதனாலேயே அவனும் எழுந்துட்டு, நான் வந்து உங்களுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், ஒரு நல்ல பையனாக இருக்கணும்னு நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இதை கேட்ட நம்ம பாலும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதை நீ இழுக்காத. நம்ம சம்மந்தம் இருக்குது டேட், சம்மந்தம் இருக்குது. இனிமேல் மூணு பசங்க ஏதாச்சும் ஒரு பையன் மேலே புல்லிங் பண்ணியிருந்தா நான் வந்து அவங்கள தடுக்கவே மாட்டேன், நாலாவதாக நானும் அவங்கள புல்லிங் பண்ண போயிடுவேன். நான் வந்து வளர்ந்தவொடனே இந்த வீடியோ விட்டுருவேன், அடுத்தது நம்மளோட கிரேட்டர் ஃபேமிலியோட பேரை நான் எப்பயுமே எடுக்க மாட்டேன், ஏன்னா அந்த பேர் எடுக்கிறதுல எனக்கு ரொம்பவே வெக்க வெக்கமாகுது. இதெல்லாம் கேட்ட நாம பாலம், ஹே ரூடி என்னதான் நடந்தது சொல்லு. நம்ம ரூடியஸும் அவனோட மனசுலேயே சொல்கிறான், நான் என்னதான் சொன்னாலும் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா நான் உன்னோட வயசில் பெரியவன், ஆனால் இப்போ ஒரு சின்ன உடம்புல இருக்கேன் இப்படின்னு அவனை யோசிச்சுட்டு உள்ளே போய் அவங்க அம்மா மீட் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாமா அப்படின்னு அவனும் சொல்கிறான். நம்ம பாலம் அந்த குட்டி பையனை பற்றி தான் யோசிக்கிறான். அவன் வந்து அவனோட பேரண்டை எடுத்துட்டு வந்து நம்ம ரூடியஸை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்கான். இதனாலேயே நம்ம பாலம் ஒரு இடத்துல போய் உட்காந்து அதை பற்றி யோசிச்சுருக்கான். இதை பார்த்து நாம ஜெனித்தோம், ஹே என்னாச்சு என்னை பற்றி யோசிச்சுருக்கேன்? இதனாலே நம்ம பாலம் அந்த சண்டையை பற்றி நம்ம ஜெனிட் கையில் சொல்கிறான். நம்ம பாலம் சொல்கிறான், இந்த மாதிரி நான் அவனை வீடை விட்டு போக சொன்னால் அவன் வந்து யோசிக்காமலே வீடை விட்டு போயிடுவான் போல. இதை கேட்ட நம்ம ஜெனித்தோம், எது நீ அந்த வீடை விட்டு வந்த மாதிரி இவனை வீடை விட்டு வந்துடுவான்னு சொல்கிறியா? நம்ம பாலுக்கு இப்போ தான் புரியுது அவன் வீட்டை விட்டு வந்ததில் அவங்க அப்பாவுக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னு, ஏன்னா இப்போ அந்த மாதிரி இவனுக்கு ஃபீலிங் இருக்குது. சீனும் சேஞ்ச் ஆகுது, நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸும் அவனுக்கு ஸ்வாடை வச்சு பயிற்சி பண்ணிருக்கான். அவனை பயிற்சி பண்ணினே யோசிக்கிறான், இந்த மாதிரி மூணு பசங்களை அவன் அடிச்சனால அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம பால் கையில் போய் பயங்கரமாக கத்திருப்பாங்க, இதனாலேயே நம்ம ஒரு டேஸ்க்கு திட்டம் வந்திருக்கோம், இதை பற்றி தான் அவன் யோசிச்சுருக்கான். இதெல்லாம் யோசிச்சுட்டு அங்கே வந்து ரொம்பவே வெயிலாக இருக்கனால அவனும் ஒரு மத்துக்கடியில் போய் பார்த்துக்கிறான். இவனும் இப்படி அங்கே பார்த்துன்னு இருக்கும்போது அங்கே நம்ம செல்ஃபியும் வரா. இவங்களும் அங்கே கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் நம்ம செல்ஃபிக்கு அவன் மேஜிக்கும் சொல்லித்தரான். நம்ம செல்ஃபியும் நம்ம ரூடே சொல்லி தந்த மாதிரி அந்த மேஜிக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறான். நம்ம செல்ஃபியும் கேட்குறான், அன்றைக்கி வந்து ஒரு ஹாட் வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணலை, அது எனக்கு சொல்லித்தர முடியுமா? இதை கேட்ட நம்ம ரூடியஸும் சரின்னு சொல்லி அவனோட மேஜிக்கையும் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறான். இதை பார்த்து நம்ம செல்ஃபியும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கா. இப்போ தான் நம்ம ரூடேஸ்க்கே புரியுது, ஏன்னா இவன் மேஜிக் பண்ணும்போது எந்த விதமான சாண்டிங்கும் பண்ணல, இதை பார்த்து தான் இவன் ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு இவனும் புரிஞ்சுக்கிறான். நம்ம செல்ஃபோன் கேட்குறான், எனக்கும் அந்த மாதிரி சாண்டிங்கே இல்லாமல் மேஜிக்கை சொல்லித்தர முடியுமா? இதனாலேயே நம்ம ரூடியஸும் எழுந்துட்டு, இந்த மாதிரி உன்னோட எனர்ஜியை உள்ளலேருந்து நீ வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை கேட்ட நம்ம செல்ஃபோன் அவ்வளோ ஒரு இடத்துல போய் நின்று அவளோட மேஜிக்கை ட்ரை பண்ணுறான். இதை பார்த்து நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் அந்த வேர்ல்டுலேருந்து இந்த வேர்ல்டுக்கு ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன், அதனால எனக்கு சில பல ஸ்பெஷல் எபிலிட்டிலாம் இருக்குல்ல, தப்பு இல்லை. நம்ம ரெடியூஸும் வச்சுக்கிறான், இந்த மாதிரி மாஸ்டர் ராக்ஸியாலே அந்த சாண்ட்லஸ் மேஜிக்கே பண்ண முடியல. இந்த சைடு நம்ம செல்ஃபோன் ரொம்ப நேரம் அந்த மேஜிக்கை ட்ரை பண்ணனால அவளுக்கும் அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆயிடுது. இதனாலே அவ்வளோ ஜாலியாக அந்த மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே குதிச்சு குதிச்சு போயின்னு இருக்கா. செல்ஃப் அண்ட் ரூடியஸ் இவங்க ரெண்டு பேருமே ஜாலியாக அந்த தோட்டத்தில் அவங்களோட டைமையும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவங்களும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணனால இவங்களுக்கு ரொம்பவே டைட்டாயிது. இதனாலே அவங்களும் அந்த மத்துக்கடியில் போய் பார்த்துக்கிறாங்க. நம்ம ரூடியஸும் அங்கே பார்த்துக்குன்னே யோசிக்கிறான், இந்த மாதிரி செல்ஃபோட ஃபேஸ் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, என்னதான் இவன் பையனாக இருந்தாலும் என்னோட ஃபேஸ் ஏன் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு எனக்கு இப்போ இருக்க புரியல. இவங்க இப்படி யோசனை இருக்கும்போது அங்கே மழை பெய்யுது. இதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் நம்ம ரூடேஸோட வீட்டுக்கே போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்ததை பார்த்த நம்ம லீலியாவும், உங்களுக்காக நான் பாத் ரெடி பண்ணியிருக்கேன் போய் குளிங்க. இதனாலேயே நம்ம ரூடேஸ் அண்ட் செல்ஃப் இவங்க ரெண்டு பேருமே குளிக்க போயிடுறாங்க. நம்ம ரூடேஸும் ஒன்றுமே யோசிக்காமல் அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கைட்டிடுறான். நம்ம ரூடேஸும் சொல்கிறான், ஏய் நீ உன்னோட ட்ரெஸ்ஸை கைட்டு, இருந்தாலும் நம்ம செல்ஃப் வந்து அங்கே வெக்கப்படுறான். இதனாலேயே நம்ம ரூடியஸும் அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கைட்டுறதுக்கு. நம்ம ரூடியஸும் நம்ம செல்ஃபோட மொத்த ட்ரெஸ்ஸையும் கைட்டிடுறான். அவனும் சொல்கிறான், ஹே அண்டர் வேற கைட்டு, இருந்தாலும் நம்ம செல்ஃப் ஹே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அவனும் சொல்கிறான். இப்போ தான் நம்ம ரூடியஸ்க்கே ஞாபகம் வருது, இந்த மாதிரி பாஸ்டில் இவனோட பீனஸ் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்குது அப்படின்னு பயங்கரமாக கலாச்சிருப்பாங்க. இதே மாதிரி இவளுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல். இதை யோசிச்சு பார்த்துட்டு, உன்னோட இஷ்டம்ப்பா அப்படின்னு அவனும் போகிறான். இவனும் இப்படி போயின்னு இருக்கும்போது திடீர்னு நம்ம செல்ஃபோட அண்டர் வேலை அவன் கைட்டிடுறான். இப்போ தான் நம்ம ரூடியஸ்க்கே புரியுது, நம்ம செல்ஃப் வந்து ஹீ இல்லை ஷீ, அதாங்க இவ்வளோ நேரம் பையன் நினச்சி நம்ம பார்த்துன்னு இருப்போம், இப்போ அது பையன் இல்லை பொண்ணு. இதெல்லாம் பார்த்து நம்ம செல்ஃபும் அங்கே பயங்கரமாக கத்தி கத்தி அழுதுன்னு இருப்பான். இந்த சவுண்டை கேட்டோடனே நம்ம பாலும் அங்கே வந்துடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸ் அண்ட் நம்ம பால் இவங்க ரெண்டு பேருமே குளிச்சுன்னு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பாலும் கேட்குறான், இந்த மாதிரி நீ எதை எதுக்கு பண்ண? இருந்தாலும் நம்ம ரூடியஸ் சாரின்னு தான் கேட்குறான்.
இருந்தாலும் அவன் ரீசன் கேட்குறான். நம்ம பழம் இப்படி சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான், என்னோட தப்பு நான் திரும்பவும் நான் நடக்க விட மாட்டேன். இதை கேட்ட நம்ம ரூடியர்ஸும், நான் வந்து என்ன நினச்சேன்னா அவளுக்கு வந்து குளிர் போச்சுக்கும், அதனால தான் நான் குளிக்க சொன்னேன், இதனால தான் நான் கைட்டினேன். நம்ம பழம் நெக்ஸ்டில் அவனுக்கு புரிய வைக்கிறான், இந்த மாதிரி அவளோட இஷ்டம் இல்லாமல் நீ அவள் கையில் எதுவுமே பண்ணக்கூடாது. இதை கேட்ட ரூடியர்ஸும் சரின்னு சொல்கிறான். நம்ம பழம் சொல்கிறான், இந்த மாதிரி நீ போய் அவள் கையில் மன்னிப்பு கேளு, அப்போ தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். நெக்ஸ்டில் நம்ம ரூடியர்ஸும் மன்னிப்பு கேட்கும் போதே அவனும் சொல்கிறான், நான் வந்து மன்னிச்சிரு, நான் வந்து என்ன நினச்சேன்னா உன்னோட முடி வந்து குட்டியாக இருக்குது, இதனால நீ ஒரு பையனாக இருப்பியோ அப்படின்னு நினச்சேன். இதை கேட்ட நம்ம செல்ஃபியும் திரும்பவும் அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுறா. நெக்ஸ்டில் நம்ம ரூடியஸ் அண்ட் பால் இவங்க ரெண்டு பேருமே கத்தியை வச்சு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ரூடியஸ் அதில் தோற்று போயிடுவான். இதை பார்த்து நம்ம பாலும், ஏ ரூடி உனக்கு ஏதாச்சும் டிப்ஸ் வேணுமா? இதை கேட்ட நம்ம ரூடியஸும், ஆமாம் எனக்கு சொல்லுங்கள் என்னதுன்னு. இதை கேட்ட நம்ம பாலும் கிட்ட வந்துட்டு, ஏய் பொண்ணுங்களுக்கு எப்பயுமே ஸ்ட்ராங்கான சைடும் பிடிக்கும், அதுவும் இல்லாமல் நம்மளோட வீக்கான சைடும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன், நீ போய் செல்ஃபி கையில் சாரி கேளு. இப்படி நம்ம சொல்லிருப்பான். பார்த்தா நம்ம செல்ஃபியே அங்கே வந்திருப்பான். நம்ம ரூடியஸும் செல்ஃபி கிட்ட போயிட்டு, நீ வந்து ரொம்ப அழகாக இருக்க, நீ வந்து என்ன பண்ணுறேன்னா உன்னோட முடியை வந்து நல்லா பெருசாக்கிடு, அதுவும் இல்லாமல் சில பல விஷயத்தையும் அவன் சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம செல்ஃபியும், ஹேய் உன்னை வந்து நான் வெறுக்கல, இதனால நீ வந்து நார்மலாகவே என் கூட பழகலாம். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் சரின்னு சொல்கிறான். இங்கே இந்த எபிசோடாக முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக் நழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு அனிமையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு மற்ற அனிமையெல்லாம் கண்டினியூ பண்ணலாமா, இல்லைனா டெய்லி ஒரு ஒரு அனிமையாக போட்டு முடிக்கலாமா? நான் ஆல்மோஸ்ட் எல்லா அனிமையும் கம்ப்ளீட் பண்ணலான்னு தான் பார்த்துன்னு இருக்கேன். ஏன்னா என்ன, நான் டெய்லி வேறு வேறு அனிமே போடுறேன். ஸோ நீங்களே கீழே சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு எந்த அனிமையாக முடிக்கலான்னு. நீங்கள் சொன்னால் தான் என்னால் அதை கண்டினியூஸாக போட்டு முடிக்க முடியும். எனக்கு சரியாக தெரில இப்போ எதை போட்டு முடிக்கிறதுன்னு, அதனால தான் நான் எல்லா அனிமையும் போட்டுன்னு இருக்கேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது. அப்படி உங்கள் கையில் இன்ஸ்டாகிராம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.